ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். நிகழ்வுகளிலும் நினைவுகளிலும் என்றும் உங்கள் நாச்சியாஸ். பிக் பாஸ் பினாலேக்கு நெருங்க நெருங்க அங்க இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மும்முரமா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டாஸ்கையும் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்களால முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்த ப்ரமோல பாத்தீங்க அப்படின்னா ஆரிய எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. யூஸ்வலாவே அவரை பத்தி ஏதாவது குறை சொல்றது இல்லனா அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சும்மா டிஸ்கஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத தான் நம்ம பாத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப புதுசா இருந்தது அப்படின்னு சொல்லணும். யூஸ்வலாவே டாஸ்க் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஏதாவது ஒரு ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் செலக்ட் பண்ணுவாருல்ல, அந்த மாதிரி இந்த தடவை ஆரியா செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆரியா அந்த ஷீட் படிச்சு ரொம்ப எளிமையா முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அவரை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டாஸ்க் வச்சுதான் அண்ட் அந்த டாஸ்க்ல ஒரு ஷீட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு லைன் அதாவது ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சென்டென்ஸ் நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க் இருக்கு. அண்ட் இந்த டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா ஆரிக்கு ஒரு வாக்கியத்தை யாரோ டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுல அவரு இதுக்கு விளக்கம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு காலத்தை அலையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அந்த ஒரு செக்மெண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபன்னியான கவுண்டர்ஸை கொடுக்கறது நம்மளால ப்ரமோலியே பார்க்க முடியுது. அண்ட் அதை பார்த்துதான் ரியோ வந்து ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணி, ப்ரோ நீங்க பண்ணதுலயே செம்மையான கவுண்டர் அண்ட் ஃபன்னியா ஒரு விஷயத்த முடிக்கிறீங்க அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா பாண்டியனும் அதுக்கு அக்ரி பண்றாங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா ஹவுஸ்மேட்ஸும் நம்ம ஆரிய ஹக் பண்ணி, ப்ரோ சூப்பர் இதை தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இவ்வளவு ஒரு சேஞ்ச் வர நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டி தள்ளுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் யூஷுவலாவே வந்து ஒருத்தவங்க டிஃபரெண்டா ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் ஜாலியா மாறுறாங்க அப்படின்னாலோ, இல்ல அவங்க ஃப்ரீயா வந்து எல்லாருக்கூடிய சோஷியலா பழகுறாங்க அப்படின்னாலோ அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் தானே நமக்கு. அந்த மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு டாஸ்க் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா வர டிக்கெட் ஆஃப் ஃபினாலே டாஸ்க் எல்லாமே பிசிக்கல் டாஸ்கா தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிங்ல பஞ்ச் ஆஃப் பால்ஸ் வச்சிருக்காங்க. அதை இந்த ரிங்ல இருந்து அந்த ரிங்கும் அந்த ரிங்ல இருந்து இந்த ரிங்கும் உருண்டுட்டே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்கு. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆரையும் பாலாவும் உருண்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது சோமும் கேபியும் உருண்டுட்டு இருக்காங்க. யாரு ஃபோர்த் தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. சோ டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னாவே டாஸ்க் எதுவும் மோஸ்ட்லி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கமல் சார் வருவாரு, அவருடைய அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அவங்க என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கறதுலாம் கமல் சார் அட்ரஸ் பண்ணுவாரு. சோ ஒருவேளை இந்த வீக்கெண்ட் கமல் சார் கையால வாங்குவாங்களா, நார்மலா டிக்கெட் ஃபினாலே அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறது கிட்டத்தட்ட சாட்டர்டே இல்லனா ஃப்ரைடே தெரிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட இவ்வளவு நல்லா ஆரி அப்ரிஷியேட் பண்ணி புகழாத நிறைய கண்டெஸ்டன்ட் இன்னைக்கு புகழ போறாங்க. சோ இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆரி இப்படி இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல யூஷுவலா அவர் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் நிறைய சினி அப்டேட்ஸ் ஏ பேர பிஹைண்ட் வச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். நிகழ்வுகளிலும் நினைவுகளிலும் என்றும் உங்கள் நாச்சியாஸ்.